சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை மற்றும் கடும் பனிமூட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஏற்காட்டில் திடீரென வெண்மேகங்கள் சூழ்ந்த நிலையில் கனமழை கொட்டி தீர்த்தது. அதே சமயம் பனிமூட்டமும் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தாழம்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை, அவரது மனைவி சுசீலா, மகள் சுஜி ஆகிய மூவரும் இருசக்கர வாகனத்தில் வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் சென்று கொண்டிருந்தனர். வெங்குன்றம் அருகே சென்றபோது அவ்வழியே வந்த தனியார் பேருந்து ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் ஏழுமலையும் சுசீலாவும் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் திருப்பூர் கடை வீதிகளில் புத்தாடை வாங்குவதற்காக பொதுமக்கள் குவிந்தனர். இதனால் வழக்கத்தை காட்டிலும் கடைவீதியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் கடந்த ஆண்டை விட தீபாவளி விற்பனை தற்போது வரை சற்று குறைவாக உள்ளது என்றும் வரும் நாட்களில் வியாபாரம் அதிகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்போடு இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தொகுப்பு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். தொப்பையாபுரம் கிராமத்தில் தொகுப்பு வீட்டின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததால் சின்ன பொண்ணு என்ற பெண் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த அபாயகரமான தொகுப்பு வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டுமென பகுதி மக்கள் பலமுறை மனோளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் தற்போது பெண்ணின் உயிர் பறிபோனதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இனியாவது ஸ்டிக்கர் ஸ்டாலின் மக்களின் உயிரோடு விளையாடாமல் உடனடியாக பழுதடைந்த வீடுகளுக்கு பதில் மாற்று வீடுகளை கட்டித்தர முன்வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.